வெல்கம் டு மைஜான் லைஃப் லைஸ் லைஃப் லைஸ் உள்ள இன்றைக்கி இதை பற்றி பார்க்கணும். இந்த கேஜ், அதாவது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஹை ஃப்ளையருக்கு ப்ரீடிங் கேஜ் சைஸ் என்ன. ஸோ என்ன இதெல்லாம் நம்ம ப்ரீடிங் கேஜ் செட் பண்ணால் அது கரெக்டாக ப்ரீடிங்க்கு பக்காவாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ பார்க்க நினைக்கிறோம், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணால் பார்த்து நம்ம அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த கேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா 2 அடி, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1 அடி, உள்ள நீளம் பார்த்தீங்கன்னா 1.5 அடி. இதுவே பர்ஃபெக்டான கேஜ் சைஸுங்க. அதாவது ஹை ஃப்ளையரை பொறுத்த வரைக்குமே இந்த கேஜ் சைஸ்லேயே உங்களுக்கு சூப்பராக நீட்டாக ப்ரீட் ஆகும். ஸோ எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு ப்ரீட் ஆகும். ஸோ அண்ட் இந்த மாதிரி கேஜ் வைக்கிறப்போ உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பேரண்ட்டு கரெக்டாக ஸ்டாக் இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அதோட ரெண்டு சிக்குமே இதுக்குள்ளே கரெக்டாக நிற்கும். ஸோ உங்களுக்கு க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குமே பக்காவாக இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட காஸ்ட் எல்லாமே நான் வீடியோட எண்டில் சொல்லிடுறேன். ஸோ இதோட கரெக்டான சைஸ் உங்களுக்கு இந்த கேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியும். அண்ட் உள்ள இன்னொரு விஷயம் என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டு கீழே போகிற மாதிரி ஒரு சிஸ்டம் செட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வலை அடித்து நம்ம செட் பண்ணனால இந்த வேஸ்ட் எல்லாமே கீழே போயிடும். ஸோ இந்த மாதிரி கீழே போயிடும். இதுக்கு சைடில் ரெண்டு கம்பி வரும், ஓகேவா? இங்கே ஒரு கம்பி வரும், இங்கே ஒரு கம்பி வரும். அது வரும்போது இன்னும் ஒரு அடி ஒரு கொஞ்சம் ஹைட் இப்படி ஏறி நிற்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட் ஏறி நிற்கும்போது வேஸ்ட் எல்லாமே மொத்தமாக கீழே போயிடும். ஸோ உங்களுக்கு ப்ராக்களுக்கு நோய் அடிக்காது. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணும்போது கொஞ்சம் கூடின வலையில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த கேஜோட ஃபர்தர் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, இந்த டோர் மட்டுமே மொத்தமாக 10 டோர் இருக்குதுல்ல. ஸோ இந்த 10 டோருக்கு மட்டுமே எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4500 பக்கத்தில் ஆகிடுச்சுங்க. ஏன்னா ஃபுல் ப்ளைவுட்டை எடுத்து நம்ம அதை கட் பண்ணி தான் டோர் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு மட்டுமே 4500 ஆகிடுச்சு. தென் பார்த்தீங்கன்னா கேஜோட ரேட் 5 ரூபா. அந்த அதாவது இது ஒரு துணிக்கடையில் இந்த ரேக். ஸோ இந்த ரேக்கு மட்டும் 1000 ரூபா ஆச்சு. ஸோ தென் பார்த்தீங்கன்னா இது பண்ணது மட்டுமே எனக்கு 2500 ஆச்சுங்க. இந்த மாதிரி என்ன இருக்குது. ஸோ இதெல்லாமே இப்போது நம்ம ப்ரீடிங் போடாததுனால எடுத்து மாற்றி வச்சுருக்கோம். ஸோ இது மட்டுமே 2500 ஆச்சுங்க. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 11000-12000 ரூபா கிட்ட ஆயிருக்கும், ஆட்டோ செலவு எல்லாம் கொண்டு வந்தது எல்லாமே சேர்த்து. ஸோ இந்த மாதிரி கேஜ் பண்ணுறதுனால நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி ஃபர்தராக டீட்டெயில்டாக வீடியோ வேணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்க நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ பார்க்கலாமா, பாய்.